الحمد لله والصلاه والسلام على رسول الله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الأبرار لفي نعيم، على الأرائك ينظرون، تعرف في وجوههم نظرة النعيم، يسقون من رحيق مختوم، ختامه مسك وفي ذلك فليتنافس المتنافسون ومزاجه من تسنيم عي عينا يشرب بها المقربون ان الذين اجرموا كانوا من الذين امنوا يضحكون واذا مروا بهم يتغامزون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم ഇന്നാലു സദ കരസുല്ലാഹി സല്ലാഹു അലൈഹി വസം ഗണ്യമിക്ക ഉലമാക്കളേ സഹോദരേ പെരിയവുകളേ എല്ലാം വല്ലാ സുബാന പഠിത്ത നോമ്പുകൾ കബൂൽ ചെയ്തു நின்று வணங்கிய தராவி கயாமுல்லைல் போன்ற இபாதத்துகளையும் கபூல் செய்து இந்த ஈதுடைய தினத்திலே பெருநாளுடைய தினத்திலே பல சோதனைகளுக்கிடையில் கொண்டாடப்படும் இந்த பெருநாளை அல்லாஹ் உயர்ந்த தினமாக நன்மைகள் நிறைந்த தினமாக அல்லாஹ் ஆகியருள்வானாக ஒரு பக்கத்தில் முஸ்லீம் உலகத்திலே இதே இதேபோன்று வேறு வேறு இடங்களிலே சிக்கல்களும் இன்னும் ஒரு புறத்தில் முழு உலகத்திலும் கொரோனா என்ற நோயுடைய சிக்கலுக்கு மத்தியில் இந்த இரண்டுக்கும் இடையில் நம்முடைய நாட்டுடைய பெருநாள் ஐத் அதுவும் வீடுகளில் சோதனையாக கொண்டாடும் இந்த ஈதை அல்லாஹ் சிறப்பாக்கி அருள்வானாக ஏனென்றால் முஸ்லீம்களே சகோதரர்களே இந்த நாளை அல்லாஹ் எவ்வாறு சந்தோஷமாக ஆக்கினானோ முப்பது நோன்புகள் நோற்று அல்லாவுக்காக பசியோடு இருந்து அல்லாவுக்காக தாகத்தோடு இருந்து எவ்வாறு இந்த உயர்ந்த தினத்தை நாம் அடைந்தோமோ இதைவிட ஒரு சிறந்த தினத்தை அல்லா நமக்கு வைத்திருக்கிறான் அதுதான் உண்மையான நம்முடைய ஈத் அதுதான் நம்முடைய உண்மையான ஈத் ஏனென்றால் உலகத்தில் சிரிக்க வைக்கக்கூடியவனும் அல்லாதான் அழ வைக்கக்கூடியவனும் தான் செல்வத்தை தரக்கூடியவனும் அல்லாகுதான் கவலையை தரக்கூடியவனும் அல்லாஹுதான் அல்லாஹ் குரானிலே அபுகா சுரா கமர்லே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அந்த அல்லாஹுதான் உங்களை சிரிக்க வைக்கின்றான் அதே அல்லாஹுதான் உங்களை அழ வைக்கின்றான் சிரிக்க வைப்பவனும் அந்த அல்லாஹுதான் அழ வைப்பவனும் அந்த தான் உங்களுடைய முழு விடயமும் அந்த தான் இருக்கிறது உங்களை சிரிக்க வைப்பவன் அந்த அல்லாஹான் அதே சமயம் அபு கா உங்களை அள வைப்பவனும் அந்த அல்லாஹ் தான் சந்தோஷம் என்ற போர்வையில் அல்லாஹ் சிரிக்க வைக்கிறான் அதே சமயம் கவலை என்ற போர்வையில் அல்லாஹ் அழ வைக்கிறான் அழும் காலத்தில் சிரிக்க வைக்கிறான் சிரிக்கும் காலத்தில் அழ வைக்கின்றான் சொந்த வாழ்க்கை சிரிப்பாகவும் சமூக வாழ்க்கை அழுகையாகவும் சொந்த வாழ்க்கை அழுகையாகவும் சமூக வாழ்க்கை சிரிப்பாகவும் ஒவ்வொன்றாக அல்ல ஆக்கியிருக்கின்றான் ஓ அன்ன ஹூ ஹூ அம அவன்தான் மௌத்தாக்கின்றான் அவன்தான் உயிர்பிக்கான் ஆணையும் படைத்தது அவன்தான் பெண்ணையும் படைத்தது அவன்தான் ஓ அன்ன ஹோ ஹோ ஓ செல்வத்தை தரக்கூடியவனும் அவன்தான் முழுதையும் செய்யக்கூடியவன் அல்லாகதான் ஆகவே இந்த இரண்டு ஈதுகள் சென்ற ஆண்டுடைய பெருநாள் இந்த ஆண்டுடைய பெருநாள் வீடுகளிலே தான் நாம் இருக்கின்றோம் பலர் பல நாடுகளும் அதே போன்று நமது நாடும் அதே போன்று சபராக ஈதை கொண்டாடுவோம் அல்லாஹ் இந்த சபருக்கு பதிலாக ஒரு ஈதை எங்களுக்கு தர இருக்கின்றார் இந்த சபருக்கு பதிலாக ஏனென்றால் இந்த சபர் மிக உயர்ந்த சபர் முப்பது நாட்கள் நோன்பு நோற்று ஆடை வாங்கி எல்லாமே செய்து பெருநாளை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்ற பொழுது அல்லாஹ் ஒரு சோதனையை தருவது எங்களை எல்லாம் சோதிப்பதற்குத்தான் ஆகவே முஸ்லீம்களே சபர் செய்வோம் பொறுமையாக பெருநாள் தொழுதிருப்போம் என்று ஜும்ஆவுடைய தினம் இரண்டு நூறு நாலா நூறு பிரகாசத்துக்கு மேல் பிரகாசம் எங்களுடைய துவாவுக்கள் கபூலுக்கு மேல் கபூலாகும் நாள் ஆகவே இந்த ஈத் இந்த ஈதுடைய தினத்திலே பொறுமையாக இருப்போம் அல்லாஹ் பெரிய ஒரு ஈதை எங்களுக்கு தர இருக்கின்றான் அல்லாஹ் ஒரு ஈதை அல்லாஹ் சூறா முத்தஃபிஃபீன்லே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அந்த ஈதுடைய தினம் அந்த ஈதிலே யாரும் கை போட முடியாது அந்த ஈதை வீடுகளில் தான் கொண்டாட வேண்டும் என்று யாரும் சொல்ல முடியாது அந்த ஈத் என்பது அபராறுகளுக்கு மாத்திரம்தான் அந்த பெருநாள் நல்லடியார்களுக்கு மாத்திரம்தான் உலகத்தில் பலர் பெருநாள் கொண்டாடலாம் நோன்பு பிடித்தவர்கள் கொண்டாடலாம் பிடிக்காதவர்கள் கொண்டாடலாம் தொழுதவர்கள் கொண்டாடலாம் தொழாதவர்கள் கொண்டாடலாம் முனாஃபிக்குகள் கொண்டாடலாம் ஆனால் அந்த ஈத் அபராளுக்கு மாத்திரம்தான் நல்லடியார்களுக்கு மாத்திரம்தான் அந்த ஈத் அல்லா சுரா முத்தாஃபிஃபீனிலே தெளிவுபடுத்துகிறான் நிச்சயமாக அபரார்கள் இன்பத்திலே இருப்பார்கள் இன்றைய பெருநாள் மஹ்ரிபோடு முடிந்துவிடும் நாளை ஆறு நோன்பு ஆரம்பம் ஷவ்வாலுடைய ஆறு நோன்பு பிடித்தால் காலமெல்லாம் நோன்பு பிடித்த நன்மை சகோதரர்களே முஸ்லீம்களே மஹ்ரிபோடு பெருநாள் முடிகிறது ஷவ்வாலுடைய பிரை ஒன்று இனி இரண்டு மூன்று நோன்பு பிடிக்க வேண்டும் எங்களுடைய ஈது என்பது அவ்வாறு என்றால் நிரந்தரமான ஈத் எங்கு சுவர்க்கத்தில் இன்ஷா அல்லாஹ் உலகத்துடைய ஈது இப்பொழுது காலையில் வீடுகளில் தொழுது இருப்பீர்கள் சாப்பிட்டிருப்பீர்கள் இப்பொழுது லொகரை தொழுது விட்டு தூங்கி விடுவீர்கள் லொகரை தொழுது விட்டு தூங்கினால் இனி ஐது முடிந்து விட்டது சகோதர சகோதரிகளே நிச்சயமான சந்தோஷமான நிரந்தரமான ஈத் எப்பொழுது தெரியுமா சுவர்க்கத்துடைய ஈத் அந்த ஈதைத்தான் எல்லாம் சுரா முத்தாஃபிஃபீல்லே சொல்கிறான் நல்லடியார்கள் இன்பத்திலேதான் தான் இருப்பார்கள் ஏனென்றால் சுவர்க்கத்தில் இரவு பகல் கிடையாது இது முடிவதற்கு ஈ தொடங்குவதற்கு எப்பொழுது காலை வைக்கிறோமோ அன்று இதுதான் பெரனால் தான் இனி வெளியே வருவது கிடையாது நரகத்திலிருந்து தானே மக்கள் வெளிவர வேண்டும் சுவர்க்கத்திலிருந்து வெளி வருவது கிடையாது சுவர்க்கத்திலிருந்து யாரும் வெளிவருவது கிடையாது ஆனால் நரகத்திலிருந்து தான் வெளிவரலாம் நரகத்துடைய ஏழு வாசல்களில் ஆக மேல் நரகம் முஸ்லிம் பாவிகளின் நரகம் இவர்களை அல்லாஹ் நரக வாழ்க்கை முடிந்ததற்குப் பிறகு வெளியெடுப்பார் சொல்லல்லாஹு வஸல்லம் கடைசியாக நரகத்தை விட்டு வெளியாக்கப்படும் ஒருவரை பற்றி பேசினார்கள் ஆனால் சுவர்க்கத்துக்குள் நுழைந்தால் யாரும் வெளிவருவது கிடையாது அப்படி என்றால் விளங்கிக் கொள்ளுங்கள் அது எவ்வாறான இன்பமாக இருக்கும் அல்ல சொல்கிறான் அவர்கள் கட்டில்களில் சாய்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் சொருக்கத்துடைய இன்பத்தை அனுபவித்து கொண்டு எம் துரு பார்த்துக்கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய முகங்களில் அந்த இன்பத்துடைய முக மலர்ச்சியை நீ அறிந்து கொள்ளுவாய் முகத்தில் விளங்கும் அகத்தின் அழகு முகத்தில் விளங்கும் பெண்டைக்கு பெருநாள் அதிகமான முஸ்லீம்களுடைய முகத்தில் கவலையோடு கலந்த பெருநாள் ஏன் பல சோதனைகளுக்கு மத்தியில் வந்த பெருநாள் தானே ஃபலஸ்தீனுடைய கவலை கொரோனாவுடைய கவலை வீடுகளில் கொண்டாடும் கவலை பிள்ளைகளுடைய முகத்தில் ஒரு வகையான கவலை மழை பெய்து கொண்டே இருக்கிற சில இடங்களில் வெளியிறங்க முடியாது பள்ளிவாசல்கள் தொழுது சலாம் சொல்லி குடும்பங்களை சந்தித்து குடும்பங்கள் ஒத்துமையாக இருந்து சாப்பிடும் நாள் கிடையாது கவலை சகோதர சகோதரிகளே சுவர்க்கத்தில் கவலை என்பது முகத்தில் கிடையாது இதெல்லாம் ஆறுதலுக்குத்தானே அல்லா எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அவர்களுடைய முகங்களில் சந்தோஷத்தின் முக மலர்ச்சியை நீங்கள் கண்டுகொள்ளுவீர்கள் அப்படியே கட்டில் உட்காந்து சிரிச்சிட்டே இருப்பாங்க சகோதரர்களே நாங்கள் அண்டு சிரிக்கிறோம் சில நேரம் மகறிபோடு சிரிப்பு முடிஞ்சிடும் இரவு வரைக்கும் சிரிக்கலாம் நாங்கள் போத்தல் குடிக்கிறவங்க இல்லையே முஸ்லீம்கள் மது அருந்தக்கூடியவங்க இல்லையே இரவுல பாட்டி எங்களுக்கு இல்லையே ஹராமான பாட்டி இல்லையே இஷாவோடு நாங்கள் தூங்கிடுவோம் எங்கட சந்தோஷம் ஒரு முடிவு ஒரு எல்லையோடு நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் சுவர்க்கத்தில் சிரிக்க தொடங்கினா சிரித்து 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 கொண்டே இருக்கிறது தான்

எனவே சகோதர சகோதரிகளே சிரிக்கும் இடத்துக்கு செல்ல வேண்டும் சிரிப்பதற்கு சுவர்க்கத்துக்குத்தான் செல்ல வேண்டும் நிரந்தர சிரிப்பு அது அல்லா சொல்கிறான் அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும் என்ன சாராயம் உலகத்தில் உலகத்தில் எங்களுக்கு சாராயம் ஹராம் சுவர்க்கத்தில் சாராய ஆறு சுவர்க்கத்தில் சாராய கடல் இருக்குது சாராய இருந்து மது இருந்து எங்களுடைய சுவர்க்கத்துக்கு மது ஆறுகள் ஓடி வரும் விரும்பிய மாதிரி குடிக்கலாம் உலகத்தில் ரெண்டு போத்தல் மூன்று போத்தல் நாலு கிளாஸ் தகன் அதுக்கு மேலே எதுவும் குடிக்க முடியாதே ஜூஸும் குடிக்க முடியாதே தலைவலி வரும் மயக்கம் வரும் இவன் அப்பா சரோதியெல்லாகுவான் உலகத்துடைய சாராயத்தை பற்றி சொல்லும் பொழுது அதை குடித்தா தலைவலி வரும் வயிற்று வலி வரும் சிறுநீர் போகும் ஆனால் சுவர்க்கத்துடைய சாராயம் இருக்குது ரஹ் மக்தூம் சீல் பண்ணப்பட்ட சாராயம் ஒவ்வொரு மிடரு குடிக்கும் பொழுதும் கஸ்தூரி வாடை வரும் ஒவ்வொரு மிடர் குடிக்கும் பொழுது என்ன வரும் கஸ்தூரி வாடை வரும் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் وفي ذلك فليتنافس المتنافسون போட்டி போடக்கூடியவர்கள் இதற்கு போட்டி போடுங்கப்பா இந்த சந்தோஷத்துக்கு போட்டி போடுங்க فليتنافس المتنافسون நம்ம ஐட்டோம் சகோதரர்களே قیام الليل தரவிஹ் விட்டுற கூடாது மௌத்து வரைக்கும் தஹஜத்தை விடக்கூடாது வித்திர விடக்கூடாது இந்த செவ்வாறுடைய ஆறு நோம்பு வருது நாளையிலிருந்து பிடிப்போம் இன்ஷா அல்லாஹ் வீடுகளில் தான் இருக்க போகிறோம் எல்லாமே நளவுதான் எங்களுக்கு முஸ்லீமுக்கு நளவு நடந்தாலும் நளவுதான் சோதனை நடந்தாலும் தான் இன்ஷா அல்லாஹ் ஆறு நோன்பை பிடிப்போம் இதற்கு பிறகு திங்கள் வியாழ நோன்புக்கு பழகிவிட்டோம் நாம் அல்லாஹ் சொல்கிறான் போட்டி போடக்கூடியவர்கள் இதற்கு போட்டி போடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த சாராயம் இருக்குதே அதில் கலக்கப்பட்ட தண்ணீர் என்ன தெரியும் தண்ணீர் தெரியுமா தஸ்னீம் என்ற ஊற்று தண்ணீர் அதில் கலக்கப்பட்டிருக்கு அப்போ முதலாவது ரஹீக் மஹ்தூம் சீல் பண்ணப்பட்டது இரண்டாவது ஹிதாமுஹு மிஸ்க் ஒவ்வொரு மிடரு குடிக்கும் பொழுதும் கஸ்தூரி வாடை மூன்றாவது தஸ்னீம் தஸ்னீம் கலக்கப்பட்டது நாலாவது தஸ்னீம் என்பது என்ன தெரியுமா ஐநூல் அல்லாஹுடைய நல்லடியார்கள் மாத்திரம் குடிக்கக்கூடிய ஊற்று தான் தஸ்னீம் வேறு யாருக்கும் குடிக்க முடியாது முக்கர்ரப் முகாரப் என்றால் அல்லாவுக்கும் மிக நெருக்கமானவர்கள் குடிக்கக்கூடிய அந்த ஊற்றுடைய பேர் தான் தஸ்னீம் அந்த கலவை கலக்கப்பட்டது தான் சொர்க்கத்துடைய மது சாராயம் பெருநாள் எப்பொழுது ஷா அல்லாஹ் அன்றுதான் பெருநாள் அல்லாஹ் சொல்கிறான் உங்களை பார்த்து உலகத்தில் சிலர் சிரிக்கலாம் உங்களை பார்த்து முப்பது நாள் நோம்பு பிடிச்சிங்க உங்களுக்கு பெருநாள் கொண்டாட கிடைக்கலையே நீங்கள் முஸ்லீங்களா உங்களுக்குத்தான் உலகத்திலெல்லாம் சோதனை என்று சிரிக்கலாம் இதையும் அல்லா எங்களுக்கு சொல்லி தருகிறான் முஸ்லீம்களே கொஞ்சம் குருவான பெரட்டுங்கள் பலஸ்தீனில் முந்நூறு பேர் மௌத்தாயிட்டாங்களா சிரிக்கலாம் உங்களுக்கு வார சோதனைகளை பார்த்து சிரிக்கலாம் ஆனால் நீங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள் ஏன் அந்த காலத்தில் அழிரதியான் தலைமுடி மொட்டை அடித்திருப்பார்கள் போகும்போது மொட்டைன் அப்படிம்பாங்க அல்லாஹ் இதை சொல்றான் மொட்டை என்று மாத்திரம் அல்ல நாலு வேலை செய்வாங்க முஸ்லீம்களே உங்களை பார்த்து உங்களுடைய விரோதிகள் முஸ்லீம்களுக்கு விரோதிகள் இருப்பாங்க மனித சமூகத்தில் அதிகமானவங்க நல்லவங்க ஏன்னா மனித நேயம் படைத்தவங்க அதிகமானவங்க உலகம் அந்த மனித நேயம் படைத்தவர்களால் தான் உலகம் போகுது நல்ல மனிதர்கள் உலகத்தில் வாழ்கிறார் முஸ்லீம் என்று மாத்திரமல்ல மனித சமூகத்தில் மனித நேயம் படைத்தவங்க வாழ்கிறார் நாயையும் பூனேயும் மதிக்கக்கூடிய மனித சமூகம் ஏன் மனித சமூகத்தை மனித சமூகம் மதிக்கக்கூடாது அதுதான் பெரிய கவலை இன ரீதியாக பிரிந்து விடக்கூடாது மத ரீதியாக பிரிந்து விடக்கூடாது எங்களுக்கெல்லாம் சொல்லித்தந்த தந்த என்ன தெரியுமா உபதேசம் யாருடைய கடவுள்களுக்கும் நாங்கள் ஏசமாட்டோம் லா லுப்புள்ளதீன எந்த கடவுளுக்கும் ஏசக்கூடாது என்றுதான் எங்களுக்கு குருவான் சொல்லி தருகிறதேன் யாருடைய கடவுளுக்காவது நாம் ஏசினால் மனித நேயம் அந்த இடத்தில் விழுந்துவிடும் எந்த மதத்தினர்களுடைய மத சடங்குகளையும் நாம் அவமதிக்க கூடாது எல்லோரையும் மதிக்க வேண்டும் அதுதான் மனித நேயம் தொழும் ஒரு மதத்தினர்கள் வணக்கத்தில் ஈடுபடும் பொழுது அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் இதுதான் மனித நேயம் மனித நேயம் வளர்க்கப்பட வேண்டும் சமூகத்திலே நாய்க்குரிய நேயம் வளர்க்கப்படுகிறது பூனைக்குரிய நேயம் வளர்க்கப்படுகிறது பூனைக்கு ஹாஸ்பிடல் நாய்க்கு ஹாஸ்பிட்டல் பறவைகளுக்கு ஹாஸ்பிடல் மிருகங்களின் உரிமைகள் பேணப்படுகிறது ஆனால் கவலை என்ன தெரியுமா மனித உரிமை மத உரிமை பொதைக்கப்படுகிறது அல்லாஹ் சொல்கிறான் இதற்கு நீங்கள் கவலைப்படாதீர்கள் மனித உரிமையோ மத உரிமையோ இன உரிமையோ புதைக்கப்படலாம் ஆனால் சபர் செய்யுங்கள் பொறுமையாக இருங்கள் ஏன் இன்னல் அதீன மூமியங்களே உங்களை பார்த்து மனித நேயம் தெரியாதவர்கள் சிரிப்பார்கள் சிரிப்பாங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்க என்ன முஸ்லீம்களை பார்த்து சிரிக்கலாம் மூமீங்களை பார்த்து சிரிக்கலாம் அதற்காக மூமின் உள்ள உடைந்து விடக்கூடாது அல்லாஹ் சொல்கிறான் முதலாவது உங்களை பார்த்து சிரிப்பார்கள் சிரிக்கிறாங்களா விளங்கிக் கொள்ளுங்க அல்லாஹ் சொன்னது உண்மை கொள்ளு முதலாவது சிரிப்பார்கள் இரண்டாவது என்ன செய்வாங்க உங்களை கடந்து சென்றால் கண் ஜாடை செய்வார் என்ன போறா என்ன போறா മൂന്നാമത് അവങ്ങളുടെ കുടുംബത്തിടം പോ പറ്റി പേശി സിപ്പാർ എല്ലോരുബു ജയിൽ പോണ്ടവർ அபு லஹப் போன்றவர்கள் அந்த காலத்தில் அபு தாலிபும் இருந்தார் அபு சுஃபியானும் இருந்தார் எல்லோரும் அல்ல ஃபிரவுன் போன்றவர்கள் நும்ரூத் போன்றவர்கள் காரூன் போன்றவர்கள் இருப்பார்கள் அபூ ஜெஹில் போன்றவர்கள் இருப்பார்கள் சிரிப்பார்கள் மூன்றாவது உடைய அல்லாஹ் சொல்கிறார் அவங்களோட ஃபேமிலி அவங்களோட குடும்பம் நண்பர்கள்ட்ட போனால் நினைச்சு நினச்சி சிரிப்பாங்க நாலாவது ஒஇாரும் உங்களை பார்த்தா அவங்க சொல்லுவாங்களாம் இவர்கள் இவர்கள்தான் வழிகட்டவர்கள் அப்படி இந்த நாலு வேலையும் செய்வாங்க அதுக்காக நீங்கள் மனது உடைஞ்சிடக்கூடா சபராரி உங்களோட கையில் அதிகாரம் இல்லை உங்களோட கையில் ஒன்றும் இல்லை சபுராவால் இல்லை ஏன் இவர்களை உங்களை பாதுகாக்க நான் அனுப்ப இல்லை அல்லாஹ் சொல்றான் அப்ப நீங்க உங்களோட பெருநாள் தினம் வருமே உண்மையான பெருநாள் தினம் அந்த நாளையில் இவர்களை பார்த்து சிரிப்பீர்கள் இன்றைக்கு உங்களை பார்த்து சிரிப்பாங்க சிலர் ஆனால் உங்களோட பெருநாள் சொருக்க பெருநாள் இருக்குது அந்த நாளில் நீங்கள் கட்டியில் அப்படியே படுத்துட்டு உங்களை பார்த்து சிரிப்பீர்கள் ஈமான் கொண்டவர்களே இன்றைய நாள் எந்த நாள் எங்களோட உண்மையான பெருநாள் எங்களோட உண்மையான பெருநாளை விளங்கப்படுத்த உண்மை மக்களுக்கு அப்போ இது இது ஒரு பெருநாளுக்கு முன்னுதாரணம் பெருநாளைக்கு ஒரு முன்னுக்குள்ள ஒரு பெருநாளா காற்றார் உண்மையான பெருநாள் இருக்குது சுவர்க்க பெருநாள் அந்த நாளையில் நீங்கள் சொர்க்கத்திலும் அவர்கள் நரகத்திலும் இருப்பார்கள் இந்த நாலு வேலை செஞ்சாங்களே உங்களை பார்த்து சிரித்தாங்க கிண்டல் பண்ணினாங்க குடும்பத்தாட்ட போய் சிரிச்சாங்க நீங்கள் வழிகட்டவர்கள் என்று சொன்னாங்களே இந்த நாலு வேலை செய்த குற்றவாளிகள் மனித நேயமற்றவர்கள் மார்க்க நேயமற்றவர்கள் இவர்களை பார்த்து நீங்கள் இன்ஷா அல்லா சிரிக்க போகிறீங்க அல்லா சொல்கிற அல்லாவுடைய வார்த்தை இது குரானுடைய வார்த்தை இன்றைய நாளெல்லாம் சொல்கிறார் அப்படின்னா இந்த பெருநாள் மூமீன்களின் பெருநாள் முஸ்லீம்களின் பெருநாள் முத்தகீன்களின் பெருநாள் இந்த நாளையில் நீங்கள் காஃபியர்களை பார்த்து சிரிப்பீர்கள் எவ்வாறு சிரிப்பீர்கள் கட்டிலில் படுத்து கொண்டு பார்த்து சிரிப்பீர்கள் சும்மா சிரிக்க மாட்டேன் அப்போ ரெண்டு தடவை அல்லது கட்டில்களில் இருப்பீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறேன் அராய்க்கில் ரெண்டு தடவை ரெண்டு தடவையும் அல்லா சொல்றான் நீங்கள் கட்டிலில் உட்காந்து அவங்கள பார்த்து சிரிச்சு கொண்டு இருப்பீங்க காபீர்கள் செய்தவர் செய்தவைகளுக்கு கூலி கொடுக்கப்பட்டு விட்டார்களா என்று அல்லா கேட்குறா எனவே கண்ணியமிக்க சகோதர ஈமான் கொண்ட நெஞ்சங்களே முஸ்லீம்களே மனித சமூகத்தினர்களே அந்த உயர்ந்த பெருநாளை எதிர்பார்த்து நாம் வாழ்கிறோம் சிரிக்க வைப்பவனும் அல்லாஹ் அளவைப்பவனும் அல்லாஹ் செல்வத்தை தருவோனும் அல்லாஹ் ஏழ்மையை தருவோனும் அல்லா எதை தந்தாலும் அதை தருபவன் அல்லாஹ் இதில் எந்தவிதமான மாற்றமும் கிடையாது உலகத்தில் எது நடந்தாலும் அதை நடத்தாட்டக்கூடியவன் அல்லாஹ் என்பதில் அணுவளவும் எங்களுக்கு சந்தேகம் கிடையாது உலகத்தில் சந்தோஷம் வருகிறதை சிரிக்கிறோம் கவலை வருகிறது கண்ணீர் வருகிறது அழுகிறோம் இரண்டையும் செய்வன் அல்லாஹ் சந்தோஷத்தை தாரது அல்லாஹ் கவலையை தாரது வேறொத்தர் இல்லை நாங்கள் ஸ்ரீலங்காவில் சந்தோஷமாக இருக்கிறோம் வீடுகளில் பலஸ்தீன் அழுது கொண்டிருக்குது காஷ்மீர் அழுது கொண்டிருக்குது உலகத்தில் நோயாளத்தில் நாடு அழுது கொண்டு இந்தியா அழுது கொண்டிருக்குது பெருநாள் தினம் ரெண்டையும் உருவாக்குறவன் அல்லாஹ் ஆனால் ஒன்றை உருவாக்குவான் சொர்க்கத்தில் சொர்க்கத்தில் அழுகை கிடையாது சுவர்க்கத்தில் ஆயத்தில் பார்த்தோமே சிரிக்கிறது மட்டும்தான் சொர்க்கத்தில் வேலை சொர்க்கத்தில் ரெண்டு வகையான சிரிப்பு ஒரு சிரிப்பு சந்தோஷ சிரிப்பு இரண்டாவது சிரிப்பு கிண்டல் சிரிப்பு சந்தோஷ சிரிப்பு என்ன இன்பங்களை அனுபவிக்கும் பொழுது கிண்டல் சிரிப்பு என்ன கட்டிலில் தூங்கி கொண்டு முஸ்லீம் சமூகத்தை நோகடித்தவர்கள் மூமியங்களை நோகடித்தவர்களை பார்த்து கிண்டல் சிரிப்பு உலகத்தில் எங்களை பார்த்து சிரித்ததற்கு நாங்கள் சிரிக்க தேவையில்லை அல்லா அதை கேட்பாடு செய்து வைத்திருக்கிறான் அலல் அரோ அப்படியே கட்டிலில் படுத்துட்டு சிரிக்க வேண்டியது ஃபிரவுனுகளை பார்த்து சிரிக்கலாம் நும்ரூதுகளை பார்த்து சிரிக்கலாம் அபு ஜெயில்களை பார்த்து சிரிக்கலாம் உத்துபாக்களை பார்த்து சிரிக்கலாம் எவ்வளோ உத்துபாக்கள் கடந்து விட்டார் எவ்வளோ அபு ஜெயில்கள் கடந்து விட்டார்கள் எவ்வளோ அத்தா தொருக்குகள் கடந்து விட்டார்கள் சிரிக்கலாம் சிரிக்கும் தினம் வர இருக்கிறது சகோதரர்களே ஆகவே மூமிய்கள் இந்த பூமியில் சபரோடு வாழ வேண்டும் பொறுமையோடு வாழ வேண்டும் அல்லாஹுவை சந்திக்கும் வரை எப்பொழுது அல்லாஹ்வை சந்திப்போமோ அதுதான் நம்முடைய உயர்தரமான ஐத் உயர்தரமான பெருநாள் அந்த பெருநாள் முடிவுறாத பெருநாள் உலகத்துடைய பெருநாட்கள் எல்லாம் எத்தனையோ பெருநாட்கள் கடந்து விட்டது சகோதர சகோதரிகளே சந்தோஷமாகவும் கவலையாகவும் துக்கமாகவும் கடந்தது ஆனால் கியாமத்துடைய பெருநாள் எந்த கவலையோ எந்த துக்கமோ வீண் பேச்சோ கேட்காமல் சந்தோஷமாக கடக்கும் தினம்தான் அந்த பெருநாள் வல்லா சுந்த இந்த பெருநாட்களில் செய்யக்கூடிய இபாதத்துகளால் அந்த உயர்ந்த பெருநாளில் சந்தோஷம் அடையும் யா அல்லா எங்களை எல்லாம் சேர்த்தருள்வாயாக இன்றைய பெருநாள் இன்றைய வெள்ளிக்கிழமை தினம் இந்த இரண்டும் சேர்ந்து வந்திருக்கும் இந்த தினத்தில் முஸ்லீம் சமூகத்துடைய துவா வெகு சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இந்த தினத்திலேயா அல்லா இந்த உம்மத்துக்காகவும் இந்த சமூகத்துக்காகவும் எங்களுக்காகவும் துவா செய்கிற يا الله உனது ரஹ்மத்தை பறக்கத்தை இந்த உம்மத்துக்கு இறக்குவாயாக யா அல்லாஹ் உனது பறக்கத்தை இறக்கி வைப்பாயாக இந்த உயர்ந்த தினத்திலேயா அல்லாஹ் முஸ்லீம்களின் விரோதிகளாக இருக்கும் அனைவர்களுக்கும் நேர்வழியை காட்டுவாயாக நேர்வழி இல்லை என்றால் ஆது சமூதை அழித்ததை போன்று அழித்து காட்டுவாயாக இந்த உயர்ந்த தினத்திலே இந்த ஈதும் ஜுமாவுடைய நாளும் சேர்ந்த இந்த உயர்ந்த தினத்திலே உன்னிடம் கே كرم <applause> رحماني எங்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக ஆஃபியத்தை நசீபாக்குவாயாக இஸ்திகாமத்தை நசீபாக்குவாயாக முப்பது நோம்புகள் பிடித்ததை போன்று இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து ஆறு நோம்புகள் பிடிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக எங்களுடைய நோம்புகளை கபூல் செய்யப்பட்ட நோம்புகளாக ஆக்குவாயாக எங்களுடைய தராவி கியாமுல்லைல்களை கபூல் செய்யப்பட்டதாக ஆக்குவாயாக அல்லாஹ் இன்னும் இன்னும் பல நோம்புகளை அடையும் பாக்கியத்தை தருவாயாக உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக நீ செய்த நியமத்துக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் யா ரமலானை தந்தா தந்தாய் கடைசி பத்தை தந்தா தந்தாய் இன்னும் இன்னும் இபாத செய்யும் பாக்கியங்களை தாயா அல்லா இந்த நோயை இல்லாமலாக்கியா அல்லா இந்த ஏமாற்றத்தை இல்லாமலாக்கியா அல்லா எங்களுக்கு பிடித்திருக்கும் இந்த சோதனைகளை இல்லாமலாக்கியா அல்லா நாங்கள் செய்த பாவங்களால் நீ இறக்கியிருக்கிறாய் ரஹ்மானே உன்னோட மிஸ்தேக் ஃபார் செய்கிறோம் தௌபா செய்கிறோம் அனைத்து சோதனைகளையும் இந்த உம்மத்தை விட்டு உயர்த்தி ரஹ்மானே யா அல்லா வெகு சீக்கிரம் ஃபலஸ்தீனுக்கு ஒரு நல்லொரு முடிவை நசீபாக்குவாயாக காலா காலம் பிரச்சினை இல்லாமல் மனித நேயமுள்ள சிறந்த ஒரு முடிவை யா அல்லா நசீபாக்குவாயாக எங்களுடைய நாடுகளுக்கும் முழு உலகத்துக்கும் நிம்மதியான ஒரு முடிவை உருவாக்குவாயாக இந்த நாட்டில் வாழக்கூடிய பௌத்தர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் அனைத்து மதத்தினர்களும் மதத்துக்கு அப்பால் மனித நேயத்தோடு வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக மனித நேயம் வளரக்கூடிய நாடாக எங்களது நாடை ஆக்குவாயாக முழு மதத்தினர்களை மதித்து வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக அவரவர்களுடைய மத கடமைகளை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு உரிமை அளிக்கக்கூடிய நாடாக எங்களது நாட்டை ஆக்குவாயாக சுதந்திரமான சுபீட்சமான நாடாக இந்த நாட்டை ஆக்குவாயாக எங்களுடைய

كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين